ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு கிராஃப்ட் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோல்டிட் யூஸ் பண்ணி ஒரு இயரிங் செய்ய போகிறோம் வீட்லேயே. இதுக்கு வந்து நம்மளுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, கடையிலே வந்து ஃபெஃபிக்ரில் ப்ராண்டில் மோல்டிட்னு விற்கிது. இதோட ப்ரைஸ் வந்து 25 ரூபா. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கிளே மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒன்று வந்து ரெசின், இன்னொன்று வந்து ஹார்ட்னர். இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து ஃபுல்லாக அவங்க கொடுத்துருக்கத அப்படியே எடுத்து ஈக்குவலாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு வந்து கையில் ஒட்டுற மாதிரி இருக்குன்னா நீங்கள் வந்து பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக டால்கம் பவுடர் சொல்லுவோம்ல, அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் ஆனோடனே இந்த மாதிரி வந்து ரோலர் வச்சுக்கோங்க. இந்த ரோலர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சின்ன வயசில் நம்ம கிளேலாம் வாங்கினோம்னா கொடுப்பாங்க பார்த்திங்களா, அந்த செட்டோட, அதை நான் வச்சுருந்தேன், இப்போ நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. என்கிட்ட வந்து இந்த மாதிரி அச்சு இருக்குது, டெரகோட்டா ஜுவல்லரிஸ்க்கான அச்சு. நீங்கள் வந்து இல்லைனா உங்கள்கிட்ட குட்டியாக ஏதாச்சும் ரவுண்ட் சைஸில் வந்து அச்சு இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஒன்ஸ் அதை எடுத்துகிட்டு அதோட எட்ஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ராவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, லைட்டாக தண்ணியை தொட்டு தொட்டு அந்த ரா எட்ஜஸ் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து நீட்டாக ஸ்மூத்தாக நம்ம வந்து முடிச்சு எடுத்துக்கணும். இந்த கிளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்தில் அப்படியே வந்து கல் மாதிரி ஆயிரும், அது வந்து காஞ்சிருச்சுன்னா. ஸோ வந்து அதுக்குள்ளே நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிடணும். ஒன்ஸ் அது ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறேன்னா, நான் ஒரு ஊசி வச்சு ஹோல்ட் போட்டு எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து என்ன மாதிரி ஷேப்பில் தேவையோ நான் வந்து அதை ஹோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு நாள் ஃபுல்லாக காய விட்டு எடுத்துருங்க. நல்லா கீழே பேஸ்க்கு பவுடர் அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் அதில் ஒட்டாமல் வரும். ஒரு நாள் கழித்து நீங்கள் எடுக்கும் போது பார்த்திங்கன்னா அதில் இருக்க எக்ஸஸ் பவுடரை வந்து நம்ம ஒரு ட்ரை ப்ரஷ் வச்சு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்து முடித்தோன்னே உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரை வந்து நீங்கள் அடிச்சுக்கலாம். எனக்கு வந்து பேஸ்டல் ஷீட்ஸ் யூஸ் பண்ணணும்னு தோணுனால நான் இந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஐப்பிங் வச்சு அதில் வந்து கலர்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ அதாவது கீழே வைக்கும் போது ஒட்டாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி எல்லா பக்கமும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட்ஸ் எல்லா பக்கமுமே ஈவனாக கலர் கொடுத்து எடுத்துருங்க. இதே ஸ்டெப்பை எல்லா செட் ஆஃப் இயரிங்ஸ்க்கும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி முடிச்சிருங்க. அதையும் என்ன பண்ணுனா கொஞ்சம் ட்ரை ஆக விடணும். ஒன்ஸ் அதுவும் ட்ரை ஆனோடனே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வார்னிஷ் கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து மாட் பாஜ்னு சொல்லுவாங்க, இதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கும் வந்து ப்ரெஷ் எடுத்து அப்ளை பண்ண வேண்டிய எப்படி பெயிண்ட் அப்ளை பண்ணுவோமோ அதே மாதிரி தான். இப்போ வந்து நான் இயரிங் பீசஸ் எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ஆனாலே அசம்பிள் பண்ண போகிறேன். ஜம்ப் ரிங்ஸ்னு கடையில் கேட்டால் கொடுப்பாங்க, அந்த வளைய மாதிரி இருக்குல்ல சில்வர் கலரில், அதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஒரு பிளையர் எடுத்துகிட்டு இந்த ஜம்ப் ரிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே அந்த ஹோல்குள்ளே விட்டு எடுத்து நான் லாக் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் இது கனெக்ட் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபைனல் இயரிங் பீசஸ் வந்து பார்க்கவே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இயரிங் பேஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை ஸ்டட் பேஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துகிட்டு அதில் வந்து ஸ்ட்ராங்கான க்ளூ போட்டு இயரிங்கோட பேக் சைடில் வந்து ஒட்டி எடுத்துருங்க. அவ்வளோதான், ஒரு 1 டே இல்லைனா ஒரு 1/2 டே வந்து ட்ரையாக ஓட்டிங்கன்னா நம்மளோட க்யூட்டான இயரிங்ஸ் வந்து ரெடி. இது உண்மையிலேயே வந்து சூப்பராக வந்துருந்துச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் யூ ஆல் லைக் திஸ். தேங்க்யூ.